விழுப்புரம் அரசு மருத்துவமனையிலிருந்து தப்பி சென்ற கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட வடமாநில நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காரணம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? அதாவது ஏழை மக்களுக்கு தன்னார்வலர்கள் உதவி செய்ய எந்த தடையும் விதிக்கவில்லை என்று தமிழக அரசு தற்போது தெரிவித்துள்ளது. நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்? எஸ் சார், நான் வச்சுக்கிறேன். 144 தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் குஜராத்தை சேர்ந்த சிலர் ட்ரோன் மூலம் பான் மசாலா டெலிவரி செய்த வீடியோ வைரலான நிலையில் இருவர் கைது செய்யப்பட்டனர். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. ஏண்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவெடுக்கிறீங்க? ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் புதுச்சேரியை சேர்ந்த சுகாதார பணியாளர் ஒருவர் வருங்கால மனைவிக்கு ட்ரோன் விமானத்தில் சாக்லேட்டை அனுப்பி தனது அன்பை வெளிப்படுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 35 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. ஆனாலும் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் வெளியில் நடமாடி வருவதோடு தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்காமல் அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கிச் செல்கின்றனர். அனைத்து கட்சி கூட்டத்திற்கான தடை உத்தரவு கடிதம் தங்களுக்கு கிடைக்கவில்லை என திமுக விளக்கம் அளித்திருக்கிறது. விதிமுறைகளின்படியே தோழமை கட்சி கூட்டம் நாளை நடைபெறும் என திமுக அறிவித்திருக்கிறது. விழித்தரு, விலகியிரு, வீட்டிலிரு, அரசால் பிறப்பிக்கப்படுகின்ற உத்தரவுகளை கடுமையாக கடைபிடிக்க வேண்டும்.